ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சுஸ் லைஃப்ஸ்டைல் சேனல்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரிட்டி ப்ரிட்டியான ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷனில். ஸோ என்எஸ்கேயில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்எஸ்கே தங்க மாளிகையில் இப்போ ஆடி 100 ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நான் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பழைய தங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு கூடுதலாக 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக நீங்கள் கோல்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50 ருபீஸ் வரைக்கும் கோல்டில் பர் கிராமுக்கு டிஸ்கவுண்ட் அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக எல்லா ஆஃபர்ஸும் சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக இந்த சோக்கர் டிசைனு, இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஷோரூமில் வந்து ஒரு டர்க்கி மாடலில் இந்த கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இதோடைய கிராம் வெயிட்டும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டர்க்கி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் நீங்கள் கெஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு என்ன கலெக்ஷன் சொல்கிறேன். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் வந்து நீங்கள் ஒரு மிடில் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம், சில டிசைன்ஸை நீங்கள் வந்து ஒரு நெக் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிட்டி டர்க்கி மாடல் நல்ல ஒரு லாங் எலிவேட்டட் நெக்லஸ் டிசைன், கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா 41 grams வருது. இதை மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹாரம் கலெக்ஷன்ஸில் லைட் வெயிட், அதுலேயும் கொல்கத்தா ஹாரம். ஃப்ரெண்ட்ஸ், கொல்கத்தா ஹாரம் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும். கொல்கத்தா டிசைன் வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் டிசைன், ஆல் டைம் ஃபேவரட். 2-3 விஷயம் இருக்குது அதுக்கு. கொல்கத்தா டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு இதில் மோஸ்ட்லி வந்து கொல்கத்தா டிசைன் உருவம் எப்பவுமே இருக்காது, ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப ரேர். ரெண்டாவது வந்து நல்ல கெட்டி மாடலாக இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக, ரொம்ப நுணுக்கமாக, அதோட வெளிப்பாடெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனாலே கொல்கத்தா டிசைன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு ஆல் டைம் ஃபேமஸ்ஸு. அண்ட் இது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியும் நீங்கள் ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கொல்கத்தா டிசைன் பெண்ணை நான் கிட்ட காட்டுற பாருங்கள். ஸோ டிசைன் இந்த மாதிரி தான் வரும். ஒரு மாதிரி வி டைப் ஹாரம், 22 grams வரும். அண்ட் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 8%லேருந்து 12%க்குள்ள வேஸ்டேஜ் வரும். இதில் நான் காமிக்க போகிற டிசைன்ஸ் வந்து எல்லாமே டர்க்கி, கொல்கத்தா, ரெட்டவல சங்கிலி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் காமிச்சிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் இந்த டிசைன் வந்து ஒரு கோயம்புத்தூர் டிசைன், 22 grams வரும். இதில் வந்து வரிகாய் பேட்டர்ன் மாதிரியும் இருக்கும், எனாமல் டிசைனும் இருக்கும். ஸ்டோன் இருந்தது அப்படின்னா சிங்கிள் ஸ்டோனாக இருந்தாலுமே லெஸ் பண்ணி டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே 22 grams தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனையும் நான் கிட்ட காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிசைனும் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி தூரத்தில் வச்சும் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு லென்த் எப்படி இருக்கும், நம்ம வியா பண்ணால் எந்த அளவுக்கு லென்த் இருக்கும், எப்படி பார்வை இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆல் டைம் ஃபேவரெட்டு. நல்ல ஒரு அழகான மிடில் செட்டிங் செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பெண்டன் செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மிடில் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மற்ற ஜுவல்லரியோட சேர்த்து போட்டிங்கன்னா நல்ல கிராண்ட் லுக் தெரியும். நல்ல கெட்டியான மாடல் இது, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பால்மே பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் கெட்டி டிசைன். 25 grams வருது இந்த டிசைனு. இதுவும் நான் உங்களுக்கு வந்து கிட்ட காட்டுறேன். பெண்டன்ட் வந்து நல்லா அழகாக இருக்கும். அண்ட் எஸ், இந்த ஹாரமே நீங்கள் ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு 15-18 இயர்ஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து லேயர் பார்த்திங்கன்னா தின்னா தெரியுது இல்லையா அந்த செயின். ஸோ ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிசைன் வண்டர்ஃபுல், ஸ்பீச்லெஸ், அவ்வளோ சூப்பரான டிசைன். நீங்களே பாருங்கள், நல்ல அழகான ஒரு டர்க்கி டிசைன். எனக்கு தெரிஞ்சு 25 கிராம்ஸ்க்கு ரொம்ப சூப்பர் ஜஸ்டிஃபை டிசைன் சொல்லலாம். அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க 25 கிராம்ஸ்க்கு இந்த டர்க்கி மாடல். நல்ல ஒரு கிளிட்டரி ஃபீல், அந்த ஷைனிங்கு, அப்புறம் வந்து அந்த லுக் சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இது நிறைய சல்வாரு, லெஹெங்காஸு, மற்ற அவுட்ஃபிட்ஸ்க்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சாரீக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே லேயர் லேயராக படிக்கெட் மாதிரி. இது அப்படியே ஜஸ்ட் குவைட் ஆப்போசிட் பென்னண்ட்டை ஹைலைட் பண்ணே மாதிரி வரும். பின்னாடி கம்ப்ளீட் க்ளோஸ்டு செட்டிங். இப்போ டர்க்கி மாடலாக ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதுவுமே அதே மாதிரி தான், உங்களுக்கு உருவம் இருக்காது. ரெண்டாவது வந்து நல்ல பார்வையாக ஷைனிங்காக இருக்கும். இதோட கட் ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அந்த பென்னண்ட்டை ஹைலைட் பண்ணி வர மாதிரி ஒரு டிசைன். இதோட கிராம் வெயிட் வந்து 28 கிராம்ஸ் தான். இந்த வீடியோ முழுக்கவே மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப ரீசனபிள் வெயிட்டில் காமிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கும் ஹாரம் எல்லாமே. இது வந்து
சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ரெட்டவலை சங்கிலி. நான் எப்போவுமே யோசிப்பேன் இந்த மாதிரி செயின் வந்து அப்படி என்ன பெருசாக லுக் இருக்கும், கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிப்பேன். பட்டு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த செயினை. நல்ல யங்ஸ்டர்ஸுமே போடலாம், அவ்வளோ சூப்பராக அந்த சாரீக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் இருந்தது. இது அதே மாதிரி ரெட்டவலை சங்கிலியிலேயே ஒரு பெண்ணண்ட் வச்சு வரக்கூடியது, இதையும் நான் கிட்டே காமிக்கிறேன். ஒரு சூப்பர் ட்ரெண்டி மாடல் சொல்லலாம் இது. ஹார்ட்டின் ஹார்ட்டினாக வரும் ஒரு ஒரு முகப்புமே. பெண்டன்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு பெரிய ஹார்ட்டின்குள்ளே ஒரு குட்டி ஹார்ட்டின் ஹேங்கிங். ஸோ உங்களுக்கு இப்போ வியூ ஆகும்னு நினைக்கிறேன், நான் கிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஹேங்கிங்கோடு வரும், தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்ல பார்வையாக இருக்கும். ஐ திங்க் நான் இப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஜுவல்லரி தான் ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ இந்த சாரீ மேலே, அது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு அதிகமாக ரீஸ்டாக் ஆன ஒரு ப்ராடக்ட் இந்த டிசைன். இது வந்து ஒரு செட்டிங் மாதிரி வரும், அதாவது ஒரு நெக் செட்டு அண்ட் ஹாரம் ரெண்டுமே ஜாயின் பண்ண மாதிரி ஒரு 2-in-1 டிசைன். இது 32 grams, கரெக்டாக 4 சவரன் வருது. ஒரு நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்ந்து நம்ம வியா பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஒரு சிங்கிள் ஜுவல்லரி, நல்ல ஒரு கெட்டி மாடல் டிசைன். நெக்ஸ்ட்டு காமிக்க போகிற டிசைன் அவ்வளோ பிரிட்டி, ரெண்டு லேயரில் வரக்கூடிய ஒரு டர்க்கி டிசைன். இது வந்து ஆக்சுவலாக காமிக்கும் போது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது, இது 2-in-1 வெரைட்டியாக ரெண்டு பக்கமும் வியா பண்ணலாமா எனக்கே தெரியல. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருந்தது, ஏன்னா ரெண்டு பக்கமும் டிசைன் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆனால் இந்த சைடில் மட்டும் அந்த ஃப்ளவர் அழகாக எம்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. 2 chains வந்து ஜாயின் பண்ண மாதிரி 31 grams வரும். நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன், ஹை ஃபேன்சி கலெக்ஷன் மாதிரி இருந்தது. அந்த ஃப்ளவர் எம்போஸ், அது கட்டாக இருக்கட்டும், கட் ஃபினிஷிங், ஷைனிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். முகப்பு வச்சு அதுலேயும் டர்க்கி மாடலில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நியூ அரைவல். உங்களுக்கு அந்த பென்னண்ட் அண்ட் செயினோட வந்து நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். ஸோ லுக் இப்படி தான் வரும். ஸோ எல்லா டிசைன்ஸுமே நான் மோஸ்ட்லி கிட்டேயும் காமிக்கிறேன், தூரமாகவும் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ரெட்டவலை சங்கிலி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து 3 layers வரக்கூடிய டிசைன். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, லென்த்துமே ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் பேக் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கொக்கி, ஐ மீன் அதுலேயே ஹூக் கொடுத்துருக்காங்க. இது வந்து 33 grams வரும், நல்ல லென்த்து, சூப்பராக இருந்தது. இதுலேயும் ஷைனிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வியா பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லென்த் வரும். நான் பின்னாடி வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரோப் போட்டிங்கன்னா இன்னும் லென்த் வரும். ஸோ எக்ஸாக்டான லென்த் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வரிகாய் மாடல் வித் பென்னன் டிசைன், ஒரு ஆல் டைம் ஃபேவரட், சூப்பர் மூவிங் டிசைன் இது. இதுவுமே வரிகாயெல்லாம் பார்த்திங்கன்னா கெட்டி மாடல் டிசைன். இந்த பென்னண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நார்மலான ஃப்ளவர் பென்னண்ட்டு தான், ஒரு கட் ஃபினிஷோடு வந்திருக்கும். லைக் உங்களுக்கு பின்னாடி கிளாஸ் கட் ஃபினிஷ், மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெட்டட் டிசைன், அதை வந்து நல்லா எம்போஸ் பண்ணியிருப்பாங்க, அது மேலே ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பீகாக்குமே கிடையாது. இந்த வரிகாய் மாடல் வந்து ஹைலைட்டடாக காட்டும், சேம் அதே மாதிரி டர்க்கியில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு டர்க்கி டிசைன். இது வியர் பண்ணாலும் தனியாக தெரியும், அதாவது ஒரு சிங்கிள் ஜுவல்லரி செம்ம கிராண்டாக தெரியும். இதோடைய எக்ஸாக்ட் லென்த்தையும் நான் காமிக்கிறேன். ஸோ இதை மாதிரி இருக்கும், அதில் அந்த ரூபி ஸ்டோன் வந்து நல்லா இருக்குல்ல, ஹைலைட்டடாக தெரியுது. சாரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹைலைட்டடாக தெரியும், வி டைப்பில் வரக்கூடிய டிசைன். இதுக்கு கீழே நீங்கள் லாங் யூ டைப் ஹாரம் இல்லைன்னா லாங் டர்க்கி ஹாரம் மற்ற ஹாரமோட சேர்த்து மிடில் கூட செட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் 38 gramsக்கு சூப்பராக இருந்தது, டபுள் லேயரில் வரக்கூடிய ஒரு டர்க்கி ஹாரம், பென்னண்ட் வந்து அவ்வளோ நல்ல ஒரு கிளாசி லுக். ஸோ ஃபினிஷிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி. இதே மாதிரி இன்னொரு டிசைன் காமிக்கிறேன், அது வந்து ரியலாகவே சொல்கிறேன், வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த டிசைன் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் ஷோரூம் போடிங்களும் பாருங்கள். அதாவது டர்க்கி மாடல் பிடிக்கும், அதை மாதிரி ஒரு ஜுவல்லரி நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ஒரு குட்டி சஜஷனாக எடுத்துக்கலாம். இதை நான் கிட்ட காமிக்கிறேன். ஸோ டிசைனோட லுக் இப்படி தான் இருக்கும், நல்லா அந்த கட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நீங்கள் பின்னாடி பேக் ரோப் எக்ஸ்ட்ரா போடுறீங்க இல்லை பேக் செயின் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா லென்த்து வந்து நல்ல கூட வரும், குட்டி குட்டியாக லேயர் லேயராக இருக்கும். இதுக்கு மேட்சிங்க இயர்ரிங்ஸ் அவைலபிள் இருக்குது, பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது. இதோட பென்னண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வர்றதுனால ஹாரமோட லென்த்தும் நல்லா பெருசாக தெரியும். இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது டிசைனு.
ஒரு ஹை ஃபேன்சி சூப்பர் ட்ரெண்டிங் டிசைன். அது பென்னண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஜிமிக்கி கம்மலில் அந்த ஜிமிக்கி வரும் பார்த்துருக்கீங்களா அந்த பேட்டர்ன், அதை மாதிரி ஒரு சிமிலர் பேட்டர்ன், நல்ல ஒரு லேயர் லேயராக ஹேங்கிங் பேட்டர்னோட சைடு ஃபுல்லாக என்னமோ முகப்பு வச்ச மாதிரி ஒரு பேட்டர்னு, இதில் எந்த உருவமும் இல்லை, நல்ல ஒரு பார்வையான டிசைனு. அதே நேரத்தில் வந்து சூப்பர் ஹை ஃபேன்சி கலெக்ஷன், 46 grams வரும். நல்லா அந்த கட் ஃபினிஷிங்கு ரொம்ப நல்லா ஒரு சிங்கிள் ஜுவல்லரி அந்த சாரீக்கு அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தது. இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. நம்ம சேனலுக்கு இவ்வளோ குட்டி சப்ஸ்கிரைபர் இருப்பாங்களா நான் நினச்சே பார்க்கல. அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 சப்ஸ்கிரைபரை வந்து நான் மீட் பண்ணேன் ஷோரூமில். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஒரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து சொன்னாங்க என் பொண்ணு வந்து வீடியோ பார்த்துட்டு என்னை இந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி நான் மீட் பண்ணப்போ. அண்டு இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 grams வரக்கூடிய ரூபி ஸ்டோன் செயின். அதே மாதிரி உங்களுக்கு ரூபிலேயும் இருக்குது, எமரல் ஸ்டோன்லேயும் இருக்குது. இது வந்து ப்ரீஷியஸ் கிடையாது, நார்மல் ஸ்டோன்ஸ் தான், லைட் வெயிட்டில் வரும். இப்போ ரீசன்ட் டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச செயின் வந்து நல்ல ட்ரெண்டு. காலேஜ் கோயர்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி போடுவாங்க. அதுவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 3 layers ஆன்டிக் டச் வச்சு ரெண்டு விதமான முகப்பு, ஐ மீன் ரெண்டு முகப்பு வச்சு வரக்கூடிய செயின் இது. 3 layer மாலை மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு பின்னாடி ரோப் வேணும்னா போட்டுக்கலாம், பட் ரோப் போட முடியாது, அந்த கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் லென்த்தியாக தெரியணும் அப்படின்றதுக்கு. ஆனால் நல்ல ஒரு ஃபேன்சி கலெக்ஷன். இதே நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். அந்த லக்ஷ்மி பார்த்திங்கன்னா ஆன்டிக் டச்சில் இருக்கும், சுற்றி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க, கீழே ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸ் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளூவில் வேணும், பிளாக்கில் வேணும், ரெட் கலரில் வேணும் அப்படின்னாலும் அந்த கலர் வேணும்னா கூட பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ரெடிலி வந்து ரூபி அண்ட் எமரல் ஸ்டோனில் வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ஃபார்மிங்கில் 2 யானை ஹெட் வச்சு ரொம்ப அழகான ஒரு லக்ஷ்மி ஹாரம் டிசைன், ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன், சூப்பரான எலக்ட்ரோ ஃபார்மிங் ஜுவல்லரி. வந்து உங்களுக்கு அந்த யூனிக்னஸ் பார்த்திங்கன்னா அந்த உருவத்தில் ரொம்பவே அழகாக வந்து தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் அண்ட் 47 grams வரும் இந்த ஹாரமு. அண்ட் பென்னண்ட் வந்து ரொம்ப அழகாக ஹைலைட்டடாக எம்போஸ் பண்ணி காமிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.